Hi friends, welcome to our channel Shining Tips for Life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பியூட்டி டிப்ஸ் அதாவது ஸ்கின் வைட்டனிங் அண்ட் ஸ்கின் க்ளோயிங் அதுக்கான ஒரு டிப் தான் பார்க்க போறோம். இது வந்து கேரட் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துர்க்கேன். கட் பண்ணி இது என்னன்னா ரைஸ் வாட்டர் கஞ்சி தண்ணி. இதுல வந்து நிறைய தன்மைகள் இருக்கு. ஸ்கின்ன வந்து க்ளோ பண்ணும், ஹேர் க்கு யூஸ் பண்ணலாம், முடிய ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அண்ட் பெடிக்யூர் மேனிக்யூர் இதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் க்ளோவா காட்டும் அண்ட் ஸ்கின் வைட்டனிங்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு கேரட் ஒரு 4 பீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் முல்தானி மட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். இத வந்து உங்க ஃபேஸ்ல வந்து இப்படி அப்வர்ட்ல மசாஜ் பண்ணி ஒரு 30-40 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க. இந்த இத பேஸ்ட வந்து ஃபேஷியலா போறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல மில்க், ரா மில்க், பச்சை பால் இருக்கும் காய்ச்சாம, அத வந்து உங்க ஃபேஸ்ல போட்டு உங்களோட டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஃபேஷியல் போடுங்க. எந்த ஃபேஷியல் போறதுக்கு முன்னாடியுமே மில்க் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வைப் பண்ணி எடுத்த பிறகுதான் ஃபேஷியலுக்கு போடுற எதையுமே யூஸ் பண்ணணும். அண்ட் கேரட்டை வந்து இன்டேக்கா யூஸ் பண்ணும் போது இன்னும் ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். அதாவது இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் அப்படி கண்டினியூஸா யூஸ் பண்ணா மட்டும்தான் ஸ்கின் வைட்டனிங்ல சேஞ்ச் தெரியும். இதே வந்து கேரட் வந்து இன்டேக்கா எடுத்துட்டு இருந்தீங்களா ஒரு 1 மந்த் ஒரு 25 அந்த டேஸ்லயே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்க ஃபேஸ் வந்து ஒரு க்ளோவா இருக்கும், உங்க ஸ்கின் வந்து ஒயிட்டனிங்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சில பேருக்கு வந்து எல்லா ஃபேஷியலுமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஸ்கின் டோனுக்கு ஒரு ஒரு ஃபேஷியல் செட் ஆகும். சில பேருக்கு வந்து டர்மரிக் பவுடர் செட் ஆகாது, சில பேருக்கு வந்து முல்தானி மட்டி செட் ஆகாது. அதனால வந்து நான் எல்லா ஸ்கின் ஒயிட்டனிங்கான டிப்பும் போடுறேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் போடுங்க. ஒரு வாட்டி போட்டு பாருங்க, அது செட் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்னு ட்ரை பண்ணுங்க. அது செட் ஆகுதுன்னா அதை மட்டுமே எப்பயுமே யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இதுதான் போடுறேன். இன்னும் ஸ்கின் க்ளோயிங் அண்ட் ஸ்கின் வைட்டனிங்க்கு என்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்கு. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்ததுதான், அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஒரு வீடியோவா. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.